ஹரிசுத்மன், நயன்தாரா, தம்பிராமையா ஆகியோர் நடித்திருக்கும் படம் டோரா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நயன்தாராவுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரது தந்தை தம்பிராமையா விரும்புகிறார். இதற்காக குலதெய்வம் கோயிலுக்கு நயன்தாராவை அழைத்து சென்று வழிபாடு செய்ய முடிவு செய்து கால் டாக்ஸி நிறுவனம் நடத்தி வரும் பணக்கார தங்கையிடம் சென்று கால் டாக்ஸி இலவசமாக அனுப்புமாறு கேட்கிறார். பணக்கார திமுருடன் நடந்து கொள்ளும் தங்கை அவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறார். அவமானத்தில் திரும்பும் நயன்தாராவும் தம்பிராமையாவும் சொந்தமாக கால் டாக்ஸி நிறுவனம் தொடங்க முடிவெடுக்கிறார்கள். செகண்ட் ஹேண்டில் கார் பார்க்க செல்லும் அவர்களது கண்ணில் ஒரு பழங்காலத்து கார் ஒன்று தென்படவே நயன்தாரா அதை வைத்து புதுமையான முறையில் விளம்பரம் செய்து சம்பாதிக்கலாம் என முடிவு செய்கிறார். அந்த காரை வைத்துக் கொண்டு சிறிதாக கால் டாக்ஸி நிறுவனம் தொடங்குகிறார் நயன்தாரா. அவளது கால் டாக்ஸி நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர்கள் குவியாவிட்டாலும் அவ்வப்போது ஆர்டர்கள் வருகிறது. அப்படி ஒரு நாள் கொடைக்கானலுக்கு செல்ல வாடிக்கையாளர் ஒருவர் இவர்களது நிறுவனத்தை நாடுகிறார். அப்போது நயன்தாரா தனது காருக்கு ஒரு டிரைவரை போட்டு கொடைக்கானலுக்கு அனுப்பி வைக்கிறார். கொடைக்கானலுக்கு செல்லும் போது அங்கு வழியில் செல்லும் ஒரு நபரை பார்த்தவுடன் அந்த கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தானாகவே சென்று அந்த நபரை துரத்துகிறது. ஆனால் அந்த நபரை பிடிக்க முடியாமல் போனவுடன் அங்கேயே நின்று விடுகிறது. காரில் பயணம் செய்த அனைவரும் பதட்டத்தில் காரிலிருந்து இறங்கி ஓடிவிடுகிறார்கள். இது நயன்தாராவுக்கு தெரியவே தனது காரை மீட்பதற்கு கொடைக்கானல் போகிறார். கொடைக்கானலிலிருந்து தனது காரை ஊருக்கு எடுத்து வரும்போது அதே நபர் மறுபடியும் குறுக்கிட கார் நயன்தாராவின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த நபரை துரத்தி செல்கிறது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் திகைத்து நிற்கும் நயன்தாரா இதற்காக ஒரு சாமியாரை சந்திக்கிறார். அந்த காரில் ஒரு நாயின் ஆவி இருப்பதாகவும் அந்த ஆவி சில பேரை கொல்ல துடிப்பதாகவும் கூறுகிறார். மேலும் அந்த நாய்க்கு தேவையான ஒன்று நயன்தாராவிடம் இருப்பதாகவும் கூறுகிறார். இவ்வாறு சிக்கலில் மாட்டிக்கொண்ட நயன்தாரா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டார், அது கொலை செய்ய துடிக்கும் நபர்கள் யார் என்பதை படத்தின் மீதி கதை. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் நயன்தாராவுக்கு இப்படம் நல்ல தீனியாக அமைந்துள்ளது. முதல் பாதையில் உள்ளது கதாபாத்திரம் காமெடியாக செல்கிறது. பிற்பாதையில் நடிப்பதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இயக்குனர். அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் நயன்தாரா. தம்பி ராமையா உடனான காட்சிகளில் கலகலப்பான மகளாக வரும் நயன்தாரா திகில் காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார். தம்பி ராமையா தனக்கு உருதான ஸ்டைலில் காமெடியில் கலக்கியிருக்கிறார். முதல் பாதை முழுவதும் காமெடியில் ரசிகர்களை சிரிக்க வைத்துள்ளது சிறப்பு. போலீஸ் அதிகாரியாக வரும் ஹரிஷ் உத்மனின் நடிப்பு பிரமாதம். பிளாஸ்பாக்கில் வரும் சிறுமியின் நடிப்பும் சிறப்பு. இவர்களை தவிர படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் யாரும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. இருப்பினும் அவரவர் தங்கள் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளனர். இயக்குனர் தாஸ் ராமசாமி தனது முதல் படத்திலேயே காமெடி கலந்த திகில் படத்தை கொடுத்திருப்பதற்காக அவரை பாராட்டலாம். காரை வைத்துக் கொண்டு ஒரு புதுமையான கதையை சொல்ல முயற்சி செய்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்துள்ளது. கார் தானாகவே இயங்குவது உள்ளிட்ட ஒரு சில காட்சிகள் மட்டும் படத்தை ஒரு ஃபேண்டசி படமாக காண்பித்துள்ளது. படத்தின் பாடல்களும் நன்றாக உள்ளது. குறிப்பாக பிளாஷ்பேக்கில் வரும் பாடல்கள் பார்க்கவும் கேட்கவும் இனிமையாக இருக்கிறது. பின்னணி இசையை பொறுத்தவரை விவேக் மெர்வின் மிரட்டி இருக்கிறார். காருக்கென்று தனியாக இவர் கொடுத்துள்ள தீம் மியூசிக் ஷபாஸ். தினேஷ் கிருஷ்ணனின் ஒளிப்பதிவு திரையில் பிரம்மாண்டம் காட்டுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் நடக்கும் காட்சிகளை அவரது கேமரா கண்கள் அழகாக படம் பிடித்திருக்கிறது. மொத்தத்தில் டோரா ஒரு திகில் நிறைந்த திரைப்படம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.